வீடியோவில் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். தட் இஸ் ஃப்ரம் 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் நம்பர் 13 ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டுருக்கோம். டுடே இன் திஸ் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் ஐசோமரிசேஷன், அப்புறம் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்னா என்னென்னு லேர்ன் பண்ண போகிறோம். இப்போ ஐசோமரிசேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். த டேர்ம் ஐசோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சேம்னு அர்த்தம். ஐசோமெரிஸில் லேர்ன் பண்ணியிருக்கோம், ஐசோடோப்பில் லேர்ன் பண்ணியிருக்கோம், ஐசோ பாரில் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ ஐசோன்ற டேர்முக்கு சேம். பட் இந்த இடத்துல ஐசோன்ற டேர்முக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஐசோடோப் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஐசோ அப்படின்னா சேம் தான். இங்கே ஐசோன்ற டேர்முக்கு மீனிங் எதை மீன் பண்ணுதுன்னா ஐசோமர். ஸோ இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஐசோன்ற வேர்டு எங்கெல்லாம் வருதோ அதுக்கு மீனிங் ஐசோமர் அப்படின்னு அர்த்தம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஐசோன்னா ஐசோமர். ஐசோன்னா சேம்னு சொல்கிறோம், அதுவும் ரைட்டு தான். ஆனால் இந்த இடத்துல இதுக்கு மீனிங் ஐசோமர்னு அர்த்தம். ஒரு காம்பவுண்டுடைய ஐசோமரை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கன்வர்ஷன் ஆஃப் ஒன் ஃபார்ம், தட் இஸ் ஐசோமெரிக் ஃபார்ம் ஆஃப் ரியாக்டன்ட். இந்த ரியாக்டன் எடுத்துக்கிறேன், இதனுடைய ஐசோமர் நான் ப்ராடக்டில் கொண்டு வர போகிறேன். எப்படி? என் பியூட்டேன் 4 கார்பன்ஸ் இருக்குது. ஸோ பியூட் எல்லா இடத்துலையும் சிங்கிள் பாண்ட் இருக்குது. ஏஎன்இ நார்மல் செயினாக இருக்குது, அதனால் என் பியூட்டேன். என் பியூட்டேன்லேருந்து நான் இப்போ ஐசோ பியூட்டேனை கொண்டு வர போகிறேன். இந்த இடத்துல ஐசோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐசோமர் ஆஃப் பியூட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதான் நான் ஐசோன்னா ஐசோமர் அப்படின்னு முதல்லே சொல்லிட்டேன். இது ரொம்ப ஈஸியான ஒரு இது தான். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் AlCl3 அண்ட் HCl. இங்கே பார்க்குறீங்க கார்பன் எவ்வளோ இருக்கும், அதே கார்பன் தான் இங்கே இருக்கும். இங்கே எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கும், அதே ஹைட்ரஜன் தான் இங்கே இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் சேம் மாலிகுலர் ஃபார்முலா, பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா யூஸ் நோன் அஸ் ஐசோமெரிசம். இங்கே இருக்கிற இந்த 2 காம்பவுண்ட்ஸுக்கு பேர் ஐசோமெர்ஸ் அப்படின்னு சொல்லணும். இதனுடைய ஐசோமர் இது, அதனால் இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஐசோமெரிசேஷன். ஐசோமரம் மாற்றிட்டேன். ஸோ டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம், ரியேஜன் ரொம்ப முக்கியம். இது எழுதுனீங்க அப்படின்னா யூ வில் கெட் மார்க். நெக்ஸ்ட் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்ன மீனிங்? ரிமூவல் ஆஃப் வாட்டர் அப்படின்னு அர்த்தம். வாட்டரை நான் எடுக்க போகிறேன் எங்கேருந்து? ஆல்கஹாலிருந்து. ஆல்கஹால் அப்படின்னா ஓஹெச் இருந்து ஆல்கஹால். பாருங்கள் இங்கே CH3 இருக்குது, அதை நான் CH2H எழுதியிருக்கேன். பாண்ட் CH2OH, இது 2 கார்பன் இருக்குது. ஸோ ஈத் அப்படின்னு சொல்லணும். அதில் ஓஹெச் இருந்தது அப்படின்னா நம்ம கடைசியாக என்ன பண்ணுவோம், ANEக்கு பதிலாக OL ஆட் பண்ணுவோம். எத்தனால், ANOL, எத்தனால். நான் இங்கேருந்து வாட்டரை ரிமூவ் பண்ணணும். டீஹைட்ரேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர். அந்த வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, அந்த ஆளுக்கு பேர் தான் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், தட் இஸ் CON H2SO4. இது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இந்த ரியாக்ஷன் நடத்துகிறோம், 430 440 ரேஞ்சில். இல்லை நான் இன்னொரு ரியேஜென்ட் இருக்குது AL2O3, இதுவும் குட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் தான் AL2O3. அதுக்கும் டெம்பரேச்சர் ரேஞ்ச் இருக்குது, 623 Kelvin இருந்து 723 Kelvin. இந்த டெம்பரேச்சர் ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா வி கேன் ரிமூவ் வாட்டர் மாலிகுல். ஸோ இதனுடைய வேலை வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணுறது. CON H2SO4 எங்கெல்லாம் நீங்கள் டீஹைட்ரேஷன்ற ப்ராசஸ் படிக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இதை மைண்டில் கொண்டு வரணும், அது ரொம்ப முக்கியம். நான் பாருங்கள் இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுக்கிறேன், இங்கேருந்து ஒரு OH எடுக்கிறேன். நான் உங்களுக்கு முதல்லே சொல்லியிருக்கேன், எப்போல்லாம் ரெண்டு குரூப்பை பக்கத்து பக்கத்துலேருந்து எடுத்தீங்களோ அப்போல்லாம் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும், அதாவது இந்த கெமிக்கல் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வி வில் கெட் CH2 CH2 ப்ளஸ் என்ன ரிமூவ் பண்ணிட்டோம், வாட்டர். பை ப்ராடக்ட் அவசியம் இல்லை, எழுதினாலும் தப்பு கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.